வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க இயங்குகின்ற அல்லது அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை வளமை போலவே காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலே நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது முல்லைத்தீவு மாவட்டம். அதுவும் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய அளம்பில் பகுதிக்கு. இந்த அளம்பில் பகுதி குறித்தான சில விடயங்களை வரலாற்று ரீதியாகவும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக அறிய தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அறிந்து கொள்வதற்கு எங்களோடு இணைந்து பயணியுங்கள். நேர்களே, நாங்கள் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அளம்பில் பகுதியை பேச்சு வழக்கிலே மக்கள் அளம்பில் என்று அழைக்கின்றார்கள், சில பேர் அளம்பில் என்று அழைக்கின்றார்கள். இரண்டுமே தவறு. அளவில் என்பதுதான் இதனுடைய சரியான பெயராக இருக்கின்றது. காரணம், இங்கே வில் போன்ற அமைப்பிலே மிக நீளமான ஒரு குளம் இருக்கின்றது. அந்த குளத்தினுடைய பெயராலே தான் இந்த கிராமம், இந்த ஊர் பகுதியும் அளவில் என்று, அளம்பில் என்று அழைக்கப்படுவதாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். மிக நீளமாக, அகலத்திலே குறைவாக இருக்கக்கூடிய இந்த குளம் இந்த பகுதியினுடைய விவசாயிகளின் உயிர் நாடியாக இருக்கின்றது. விவசாயத்துக்காக செய்யக்கூடிய நீர்ப்பாசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குளமாகவும் இந்த அளம்பில் குளம் காணப்படுகின்றது. குளம் சார்ந்த காட்சிகளை பார்த்தவாறே தொடர்ந்தும் கிராமத்தினூடாக பயணிக்கலாம். நாங்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அளம்பில் பகுதியில் இருக்கின்ற அந்தோனியார் ஆலயத்தை தான் அடுத்ததாக பார்க்கப் போகின்றோம். 1780 காலப்பகுதியிலே இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். புனித யோசுவா சடிகளினுடைய காலத்திலே இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். கடந்த ஆண்டை கூட இங்கே இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபை யோசுவாஸ் ஆண்டாக பிரகடனம் செய்திருந்தது. இங்கே நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அளம்பில் பகுதியிலே அதிகளவான கிறிஸ்தவர்கள் செறிந்து வாழ்கின்றார்கள். இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு திருத்தலமாகவும் இந்த ஆலயம் காணப்படுகின்றது. ஆலயம் சார்ந்த காட்சிகளை தொடர்ந்தும் பார்க்கலாம். Thank you.
நேர்களே, நாங்கள் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த அளம்பில் கிராமத்துக்கென்று தனியான ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்த பகுதியிலே ஒரு காலத்துக்கு, அதாவது 1995 முற்பகுதியிலே வாழ்ந்தவர்கள் மிக குறைந்த அளவு மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் பணிக்கர் என்கின்ற ஒரு குலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது இலங்கையிலே அரசர் காலத்திலே, போர்த்துக்கேயர்களுடைய காலத்திலும் சரி, அவர்களுடைய காலத்துக்கு முற்பகுதியிலும் சரி, யானைகளை பிடித்து விற்பனை செய்யக்கூடியவர்களாக இந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். அதன் காரணத்தினாலே உயர்ந்த வருவாயை பெற்றுக்கொண்டு பணக்காரர்களாகவும் இந்த கிராமத்திலே வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். ஏறத்தாழ 13 குடும்பங்கள் வரையிலே தான் இங்கே இருந்திருக்கின்றது. எனினும் 1995 இடப்பெயர்வுக்கு பிற்பாடு, யாழ்ப்பாண பகுதியில் ஏற்பட்ட இடப்பெயர்வுக்கு பிற்பாடு அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய மக்களும் இங்கே வந்து குடியேற்றங்களை அமைத்து கொண்டு இப்போது 750 மேற்பட்ட அளவிலே குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே பணிக்கர் குலத்திலே சேர்ந்தவர்கள் இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய அளம்பில் குளப்பகுதிக்கு நீரறிந்து வருகின்ற யானைகளை பிடித்து அவற்றின் மூலம் வருவாயை பெற்றுக் கொண்டார்கள். இருந்தபோதும் ஒல்லாந்தர்களினாலே அறிமுகப்படுத்தப்பட்ட யானைகளை பிடிப்பதற்கு சுதேச மக்களிடத்திலே இருக்கக்கூடிய தடை சட்டம் காரணமாக இவர்கள் தங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு விவசாய தொழிலுக்கு மாறியிருக்கின்றார்கள். அதன் பிற்பாடு யானைகளை பிடிக்கக்கூடிய வேலையையும் அவற்றை ஏற்றுமதி செய்யக்கூடிய வேலைகளையும் ஒல்லாந்தரும் அவர்களுக்கு பின்வந்த வெள்ளையர்களும் பிரித்தானியர்களும் அதனை பார்த்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய சில ஆரம்பகால பணிக்கர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் இது தொடர்பாக எங்களுக்கு கருத்து சொல்லுகின்றார்கள். தொடர்ந்தும் பயணிக்கலாம். எனது பெயர் பெர்னாண்டோ அலெக்சிஸ் அமலதாஸ். நான் இந்த அளம்பில் கிராமத்தின் ஒரு மூத்த குடியின் ஒரு வாரிசு. எங்கள் கிராமம் ஒரு பழம்பெரும் கிராமம், முல்லைத்தீவு மாவட்டத்தில். எங்கள் கிராமம் முருக பக்தியுள்ள இந்து கிராமம். 1780 பிறகு எமது கிராமம் கிறிஸ்தவத்தை தழுவியது. அதற்கு ஊண்டுகோலாக இருந்தது எங்கள் யோசஃபா முனிவர். அவர் இக்கிராமத்து பணிக்க தலைவனை சந்தித்த வேளையில் அவர் மூலமாக இக்கிராமம் சமயம் மாறினது. கிராம மக்களின் ஆரம்ப இடம் ஆற்காடு மாவட்டம், இந்தியா. இந்தியாவில் இருந்து அவர்கள் 11 அல்லது 10 காலப்பகுதியில் பருத்தித்துறை கற்கோவளத்தில் குடியமர்ந்திருக்கிறார்கள். அங்கிருந்து முல்லைத்தீவு என்ற பிரதேசத்தில் இருக்கும் அளம்பில் நீர்வளம் நிலவளம் உள்ள காட்டு பிரதேசத்துக்கு அவர்கள் பணிக்கர்கள் தங்களுடைய எல்லா குடிமக்களுடன் வந்தார்கள் என்றது ஆரம்ப கதை. பணிக்கன், பாகன், வேலகாரன் அப்படி ஒரு கட்டக்கரையோடு அவர்கள் இக்கிராமத்துக்கு வந்து இக்கிராமத்தில் கிடங்குகளை வெட்டி பழகிய யானை மூலம் யானைகளை பிடித்து கண்டி சாம்ராஜ்யத்துக்கும் யாழ்ப்பாண சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு முழம் 1 வீதம் விற்று மிகவும் பெரும் பணக்காரராக இப்பகுதியில் வாழ்ந்திருக்கின்றார்கள். எங்கள் கிராமம் நீர்வளம் நிறைந்ததும் வில்லு போன்ற குளமும் உள்ளபடியால் இக்கிராமம் காரணப்பெயராக அளம்பில் என்று வழங்கப்பட்டது. இங்கு இருக்கும் கிறிஸ்தவ சேவாலயம் புனித அந்தோனியாரின் பெயரால் யோசஃபா முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க கட்டப்பட்டது. அப்போதைய நிலையில் அது ஓலை குடிசையாகவும் பின் ஒரு கல்லு கோயிலாகவும், யுத்தத்தில் அழிந்ததின் பின் இப்போ புதிய கோயில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இக்கிராமத்தில் எல்லா துறை சார்ந்த கல்விமான்களும் வாழ்கிறார்கள். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 47-48 பட்டதாரிகளும் இருக்கிறார்கள். இப்போ கன பேர் இடம்பெயர்ந்தும் இருக்கணும் யுத்தத்தால். வேறு கிராமம் ஒரு செழிப்பான கிராமம். கிராமத்து மக்கள் இப்போது ஒல்லாந்தருடைய காலத்தின் பிறகு அவர்கள் அந்த யானை பிடிக்கும் தொழிலை விட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது.
உள்ளாந்தர் அவர்கள் யானை தங்களுக்குரியதென்றும் அதனுடைய கொம்புகள் அது இதுகளை எடுக்கக்கூடாதென்றும் மிகவும் கடுமையான சட்டம் போட்டதால் அவர்கள் அந்த தொழிலை கைவிட்டு விவசாயத்தை விருத்தி செய்தார்கள். இப்போ 95 ஆண்டின் பிறகு இங்கு இருக்கிற மக்களும் இடம்பெயர்ந்து வந்த மக்களுமாக இரண்டு தொழிலையும் கமத்தொழிலையும் கடற்தொழிலையும் செய்கிறார்கள். ஆனால் இந்த மூத்த குடிகளினுடைய தொழில் கமம். யுத்தம் ஏற்படும் போது இங்கிருக்கிற மக்கள் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு இடமாக அலைந்து முல்லைத்தீவு, வட்டுவாகல், அங்கால முள்ளிவாய்க்கால் அப்படியான பிரதேசங்களுக்கு இந்த கடைசி யுத்தத்தின் மீது போய் கடைசியாக வலையர் மடத்தில் நாங்கள் தங்கமடங்கி வலைய மடத்தில் நான் காலம் காயப்பட்டு பல பேர் அங்கே அதில் உயிரிழந்து நான் அதில் இருந்து கப்பல் மூலம் மன்னாருக்கு போய்விட்டேன். அங்கு எனது பஞ்சாதி அண்ணன் சகோதரங்களும் மிகுதி 120,000 பேரும் வலையமடத்தில் இருந்து முள்ளிவாய்க்கால் மட்டும் நகர்ந்து கடைசி மட்டும் நின்று பெரிய துன்ப துயரங்களின் மத்தியில் அவர்கள் ஆமியுடன் சரணடைந்தார்கள். இதுக்கிடையில் பல விதமான உயிரிழப்புகளையும் பட்டினி சாவையும் சந்தித்த ஒரு மக்கள் கூட்டம் இந்த வன்னி வெளிநிரப்பு மக்கள். இங்கு பூநகரி கீஞ்சால மன்னாரின்ற இஞ்சால பக்கம் மடு பிரதேசம் மாங்குளம் முல்லைத்தீவு துணுக்காய் பாண்டியங்குளம் அளம்பில் செம்மலை கொக்குளாய் கொக்குத்தொழுவாய் இப்படியே ஒரு பெரிய பிரதேசம் இதுக்குள்ளே உள்ளடங்கப்பட்டது. நேர்களே, எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக முல்லைத்தீவு மாவட்டம் அளம்பில் பகுதியில் இருக்கின்ற சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களையும் வரலாற்று ரீதியாக இந்த அளம்பில் பகுதி எப்படி பல்வேறு கட்டங்களை நிலைப்பாடுகளை கடந்து இன்றைக்கும் பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு கிராம பகுதியாக இருக்கின்றது என்பது குறித்தான அறிதல்களையும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாகவும் அறிந்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக தாய்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு புதிய விடயத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்க விரும்புகிறேன். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவில் இணைந்திருந்த புவி மற்றும் சதீஷ் ஆகியோருடன், படத்தொகுப்பில் இணைந்திருந்த கிரியுடனும் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேர்களே.